हेलो फ्रेंड्स, वेलकम टू मिस्टर फाइ. इन्नैक्की नम्म என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, மலேசியாவோட ஃப்ளைட் MH370 அது காணாம போனதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த மலேசிய விமானம் that I couldn't stay. The time's come to leave now, and I'll look back one more time. They raise their hands. You were first pilot. ஆனா பாத்தீங்கன்னா இதுதான் அவரோட லாஸ்ட் ட்ரைனிங். லாஸ்ட் ட்ரைனிங்கே அவரோட வாழ்க்கையிலயும் லாஸ்டா போயிடுச்சு. இந்த விமானம் கோலாலம்பூர்ல இருந்து பெய்ஜிங்க்கு போகுது. எந்த வழியானா வியட்நாம் வழியா தான் போகுது. வியட்நாம் வழியாக போகும்போது மலேசியன் ஏர் கண்ட்ரோலை கான்டாக்ட் பண்ணி ஹோச்சின் மின் சிட்டி அப்படிங்கிற ஒரு சிட்டியோட ஏர்போர்ட்டில் தரையிறங்கிறதுக்கு பர்மிஷன் கேட்குறாங்க. அவங்க பர்மிஷன் கொடுத்து கரெக்டாக 1:43 ஃப்ளைட் ரேடார்லேருந்து காணாமல் போயிடுது. அது ரேடார்லேருந்து மறைஞ்சு போகிறத நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும். இது சேட்டலைட் ரேடார் வியூ. அந்த ஃப்ளைட்டுக்கான ரேடார் வியூ தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். அது பெய்ஜிங்க்கு வியட்நாம் வழியாக கடலில் தாண்டி போகும்போது அது ரேடார்லேருந்து டக்குன்னு டிசப்பியர் ஆகிடுது. இது அப்போ காணாமல் போன ஃப்ளைன் தான் இன்னமும் கண்டுபிடிக்கப்படலை. அந்த பைலட் கடைசியாக டவர்கிட்ட பேசின வார்த்தை என்னென்னா, குட் மார்னிங் சொல்லியிருக்காரு. அப்புறமேட்டு டவர் வந்து நீங்கள் 6000 ஃபீட்டுக்கு கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டவர் அவங்க ரிக்வெஸ்ட்டை கேட்ட லெவலை அவங்க கொடுத்த அப்புறமேட்டு இப்போ நம்ம கேட்டுட்ருக்கிறது ஃப்ளைட்டு மறைஞ்சு போகிறதுக்கு முன்னாடி பைலட்ஸ் டவர்கிட்ட பேசுனத தான் கேட்டுட்ருக்கோம். இதுக்கப்புறமேட்டு தான் ஃப்ளைட் காணாமல் போயிருக்கு. அது எங்கே போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிலிட்டரி அவங்களோட சேட்டலைட்டை வச்சு சர்ச் பண்ணும் போது அது யூடர்ன் போட்டு மலேசியாவுக்கு பெனாங் ஐலாண்டுக்கு போயிருக்கு. பெனாங் ஐலாண்டு போனதுக்கப்புறமேட்டு அதோட சிக்னல் அதுக்கப்புறமேட்டு மிலிட்டரியால் கூட கண்டுபிடிக்க முடியல. இவங்க ஃப்ளைட் எங்கெங்கெல்லாம் போயிருக்கும் அதை சர்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணலையா, அதுக்காக இவங்க பே ஆஃப் பெங்கால், அந்தமான் சி, அப்புறம் ஸ்டேட் ஆஃப் மலாக்கா, அப்புறம் சவுத் சைனா கடல், இந்த 4 இடத்துலையும் சர்ச் பண்ணுறாங்க. சர்ச் ஆரம்பித்து 4 ஆகியும் ஒன்றுமே கண்டுபிடிக்கப்படாதனால ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அண்டர் வாட்டர் லொக்கேட்டர்னு சொல்லி ஒரு ஃப்ளைட்டுக்கு எல்லா ஃப்ளைட்டுக்குமே இருக்கும். அது போயிங் விமானத்தில் பர்டிகுலராக 40 தாங்கக்கூடிய பேட்டரியை போட்டு வச்சுருப்பாங்க. அந்த அண்டர் வாட்டர் லொக்கேட்டரை வச்சு சர்ச் பண்ணும் போது அது 5 இடத்துல லொக்கேஷன் காட்டுது. அந்த 5 இடத்தையும் அந்த டீம் சர்ச் பண்ணும்போது அங்கே ஒன்றுமே கிடைக்கல. சரி, அங்கே தான் கிடைக்கலையே, அதை காமிச்ச 5 இடத்துல ஒரு இடம் பே ஆஃப் பெங்காலில் இருக்கிறனால அந்த இடத்துல கடலில் தேடி பார்க்குறாங்க. அங்கேயும் எதுவும் கிடைக்காதனால சரி கடலுக்கு அடியில் எக்ஸ்ட்ரா 3000 அடியில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியும் தேடி பார்க்குறாங்க. ஆனால் ஒன்றுமே கிடைக்கல. ஃப்ளைட்டு மிஸ் ஆகி சரியாக 16 கழித்து, அதாவது July 29, 2015 சில பேர் இந்தியன் ஓஷனில் இருக்க ரீயூனியன் அப்படிங்கிற ஒரு பீச்சை க்ளீன் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு விங்கோட பீஸ் கிடைக்குது. அதை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து சர்ச் பண்ணும் போது அவங்க வந்து அதை ரிசர்ச் பண்ணும்போது அந்த பீஸ் வந்து ஃப்ளைட்டோட லெஃப்ட் சைடு விங்கில் இருக்க ஃப்ளாப்பர் அப்படிங்கிற ஒரு பாகத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவங்க எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணாங்கன்னா, ஃப்ளைட் உருவாக்கும் போதே ஒவ்வொரு ஃப்ளைட்டுக்கும் தனித்துவமான சீரியல் நம்பர் கொடுக்கப்படும். ஒரு ஒரு பீஸுக்கும் சீரியல் நம்பர் இருக்கும். அதுபோல் அந்த ஃப்ளாப்பரான்லேயும் இருந்த சீரியல் நம்பர் அந்த ஃப்ளாப்பரான் அந்த பீஸு வந்து ஃப்ளைட் நம்பர் MH370 அப்படிங்கிற அந்த மலேசியன் விமானத்தை சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. சரி, அது உழுந்ததுனால அந்த சதர்ன் ஈஸ்டர்ன் ஆப்பிரிக்கா பக்கத்தில் தான் இருக்கிறதுனால அந்த ஆப்பிரிக்காவில் இருக்க சர்ச் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு 31 பார்ட்ஸ் டிஃப்ரெண்ட் லொக்கேஷனில் கிடைக்குது. அதை அந்த 31 பார்ட்ஸையும் அவங்க ரிசர்ச் பண்ணும்போது அந்த 31 பார்ட்ஸுமே ஃப்ளைட் நம்பர் MH370 பாகங்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதில் சில பாகங்கள் எதை சேர்ந்ததுன்னே தெரியல, அவங்களுக்கு இன்னமும் ரிசர்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சரி, இதனால் ஒன்றுமே கிடைக்காதனால அவங்க வந்து இது வரைக்கும் 120,000 3 செலவு பண்ணி தேடியிருக்காங்க. அவங்களுக்கு இன்ன வரைக்கும் எதுவும் கிடைக்காதனால இந்த கேஸை ஒரு வழியாக 2017 க்ளோஸ் பண்ணிடுறாங்க.
அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் கார்கோவில் லித்தியன் அயன் பேட்டரி இருந்ததுனால ஃபயர் ஆகிருக்கலாம், இல்லைனா எலக்ட்ரிக் ப்ராப்ளம் ஆகிருக்கலாம், இல்லைனா ஹைஜாக் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஹைஜாக்னு பார்த்தீங்கன்னா அதில் போன பேசஞ்சர் யாருமே ஹைஜாக் பண்ணுற அளவுக்கு திறமையானவங்க கிடையாது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.